வணக்கம் இன்று காசி தமிழ் சங்கமம் ரெண்டா ரெண்டு புள்ளி ஓ டூ பாயிண்ட் ஓ இன்று ஆரம்பிக்கப்ப ஆரம்பிச்சிருக்கோம் காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை தமிழ்நாடுலேருந்து வாராணசிக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே வாரணாசியோட காசியோட கல்ச்சர் அவங்களோட அவங்களோட கலாச்சாரம் அங்கே எப்படி பிஸ்னஸ் மாடல்ஸ் எப்படி இருக்குது அங்கே ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எப்படி இருக்குது அங்கே என்ன தான் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன அவங்களோட ஃபிலசாஃபி ஃபிலாசஃபி அவங்களோட ரைட்டிங்ஸு அங்கே இருக்கிற அவங்களோட லிவிங் ஸ்டைல் இதெல்லாம் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு போன தடவை பண்ணோம் பன்னெண்டு ஸ்ட்ரெயினில் ஒரு ஒரு ட்ரெயின்லேயும் கிட்டத்தட்ட இரநூறு பேர் அயத்துன்னு போனோம் அப்போ வந்து டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது ஸ்டூடெண்ட்ஸு மாணவர்கள் ப்ரொஃபஷ்னல்ஸு ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்டர்ஸ் விவசாயிகள் இது மாதிரி போன தடவை அய்ச்சி அச்சுட்டு போனோம் இந்த தடவை நாங்கள் ஏழு ட்ரெயினில் அதே மாதிரி விவசாயிகள் ஸ்டூடெண்ட்ஸு ரைட்டர்ஸு ப்ரொஃபஷ்னல்ஸ் இது மாதிரி ஒரு ஏழு டிவிஷன் ஆஃப் பீப்புளை நாங்கள் இந்த தடவை காசி தமிழ் சங்கமும் ரெண்டு டூ டூ பாயிண்ட் ஓக்கு அயிச்சு கொண்டு போகிறோம் அங்கே நடக்கிற கல்ச்சரல் ப்ரோக்ராமில் நார்த் சைடு ஆர்டிஸ்ட்டு சவுத் சைடு ஆர்டிஸ்ட் இவங்கள்லாம் சேர்ந்து இதில் அந்த அதுக்கு உள்ள இந்த ரெண்டு நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் த யூனிட்டி காமனாலிட்டிஸ் ரெண்டுமே அது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குது ரெண்டு இதுலேயும் என்ன வேறுபடு வேறுபாடு இருக்குது இது அழகாக நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் அதை தவிர இந்த தடவை பல ஸ்டால்ஸ் இருக்குது அங்கே பல எக்ஸிபிஷன் அங்கே நடத்த போகிறோம் அந்த எக்ஸிபிஷனில் நார்த் நார்த் இந்தியா பற்றியும் சவுத் இந்தியா இல் இருக்கிற ப்ராடெக்ட்ஸு அவங்களுக்கு உள்ள புஸ்தகங்கள் கண்காட்சி இருக்கும் அப்புறம் அவங்க சாப்பாடு ப்ளஸ் ஹேண்டிக்ராஃப்ட்ஸ் இது மாதிரி பல நம்ம பாரத தேசத்தோட பல சிமிலாரிட்டிஸ் அதே வெரி டைவர்சிட்டி நம்ம தேசத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்து த யூனிட்டி இன் த டைவர்சிட்டி அதை அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் இங்கேருந்து போகிற மக்கள் அங்கே ஒரு எட்டு நாள் இந்த பயணம் இருக்கும் இன்க்ளூடிங் ட்ரெயின் ட்ராவல் அவங்க பிரயாக்ராஜ் வாரணாசி பிரயாக்ராஜ் அயோத்தியா இது மாதிரி பல இடங்கள் அங்கே சுற்றி பார்ப்பாங்க குறிப்பாக வாரணாசிக்குள்ளே நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இந்த வீடு அப்புறம் நிறையா தமிழ்நாடு கனெக்ட் உள்ள இடங்கள் அதெல்லாமல் அவங்க சுற்றி கா சுற்றி பார்ப்பாங்க இந்த காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓக்கப்புறம் அதில் ஒரு பெரிய உந்துதல் வந்து ரெண்டு மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துருக்கு முதல் வந்து ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர் அதாவது நம்ம பாரத தேசத்தில் நம்ம க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது எவ்வளவு குழந்தைகள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் வராங்க அது வந்து இன்றைக்கி இருபத்தி ஏழு பர்சன்ட்லேருந்து முப்பது பெர்சன்டில் இருக்குது இதை நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே இதை ஐம்பது பர்சன்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய ஸ்டெப்பாக நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் எடுத்து செய்கிறோம் இதில் ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் வாரணாசி சுற்றி இருக்கிற காசி சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒரு நூறு இடத்துல இந்த ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர் போன காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓக்கு அப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் சாயங்காலம் ஆறுலேருந்து எட்டு வரையில் நாங்கள் இங்கே ஐஐடி மெட்ராஸ் வாலண்டியர்ஸ் அப்புறம் ஐஐடி மெட்ராஸ் அலுமினை அப்புறம் வாலண்டியர்ஸ் எல்லோரும் அங்கே பேசுகிறோம் அது அது இந்த ரெண்டு மூணு மாதத்தில் மாதம் மாதம் அங்கே ஒரு எக்ஸாமு நடத்துகிறோம் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க இந்த ரெண்டு மூணு மாதத்தில் அவங்க மதிப்பெண் வந்து இந்த பரீட்சையில் வாங்குகிற மதிப்பெண் ஏறி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் சதவீதம் ஏறி இருக்குது இதை இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் நாங்கள் ஏற்றிட்டோன்னா நிச்சயமாக இந்த குழந்தைகளால் எங்கள் ஐஐடி மெட்ராஸோட பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நிச்சயமாக க்ளியர் பண்ணுங்கிறத நம்புகிறேன் ஒரு இந்த ஐஐடி மெட்ராஸோட இயக்குனராக இந்த எஃபர்ட்னால வாரணசியில் இருக்கிற ரூரல் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைகள் எங்களோட பிஎஸ் டேட்டா சயின்ஸில் மாணவர்கள் ஆகி இங்கே ஐஐடியோட ஐஐடி மெட்ராஸோட அலுமினஸ் ஆனாங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இது கேடிஎஸ் ஒன் பாயிண்ட் ஒரு ஒரு உந்துதலில் அதுலேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நூறு சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே இது ஐநூறு சென்டராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாவது இனிஷியேட்டிவ் சங்கரா ஐ மிஷன் அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க வந்து அங்கே காசியில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ஜுன்ஜுன்வாலா ஹாஸ்பிட்டல் அதில் வந்து அது கேடிஎஸ் ஒன் பாயிண்ட் ஓவில் நம்ம மாண்புமிகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணாங்க காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓ அந்த சமயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஃப்ரீ சர்ஜரிஸ் ஐ சர்ஜரிஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு அங்கே வ வாரணி கிட்ட இருக்கிற ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஐ ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க இது மாதிரி வா காசியும் அது அது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அங்கே இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஐ கேர் இதுலேருந்து வரும் அப்படிங்கிறத நம்புகிறோம் அந்த வாராணசியில் இருக்கிற நர்சஸுக்கு இப்போ அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்காங்க அந்த நர்சஸுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் எம்ப்ளாய்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க வாராணசி யூபியில் இருக்கிற டாக்டர்ஸ் ஆப்த்தமாலஜிஸ்ட் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை கொடுக்க போகிறாங்க இது மாதிரி இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக கா காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓவில் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சு இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அது ஒரு இனாக்ரேஷன் ஆக போகிறது ஸோ இது ரெண்டும் மேஜர் இனிஷியேட்டிவ் காசி தமிழ் சங்கமம் ஒன் பாயிண்ட் ஓலேருந்து தமிழ்நாடுலேருந்து நாங்கள் வாராணசிக்கு நாங்கள் செய்கிற இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்